ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட்சிங் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. ஸோ இப்போ நம்ம டெல்லியில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போர்ட் 2023ல ப்ரவேகோட ஸ்டாலில் இருக்கிறோம். ஸோ ப்ரவேக் வந்துட்டு ஒரு பெங்களூர் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு அவங்களுடைய இன்னொரு கான்செப்ட் மாடலை வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஷோகேஸ் பண்ணிக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியும், இது வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட் இல்லை ஒரு ரகட் லுக்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஆஃப் ரோட் வண்டி மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஸ்டைல் லுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்டே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான ஃபைன் செட்டில் டேஷ்போர்ட், சென்டரில் வந்துட்டு ஒரு லார்ஜ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்க்ரீனான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங் அண்ட் கிரிப்பியான ஒரு ஸ்டேரிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதோடைய பவர் ட்ரெயின் பற்றி, ஸோ பட் இது என்ன மாடலில் வரப்போகுது, இது ஒரு எஸ்யூவியாக வரப்போதா இல்லை ஒரு க்ரூஸாக வரப்போதா இல்லை வந்துட்டு இது ஏதாவது ஒரு மிலிட்ரிக்கே இல்லை போலீஸுக்கு டெடிக்கேட்டடான வண்டியாக ரெடி பண்ணுறாங்களா, இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் ரோடுக்கு தேவையான மாதிரி ஒரு நல்ல உக்காந்தக்கா ஹக் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப செக்யூர்டாக, நம்ம எந்த மாதிரி ஒரு ஹார்டான ஆஃப் ரோடு டெரெயினில் நம்ம போனாலும் நம்மளுக்கு அதிகமான ஒரு பாடி ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு சீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 21 inches யூஜ் வீல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீல்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த ஆஃப் ரோடான ஒரு ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்லணுனாக்கா, உங்களுக்கு இது வந்துட்டு 90 kWh பேட்டரி பேக், அப்புறமா இதோட ஆக்சலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.9 seconds வந்து 0 to 100 ரீச் ஆகும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 km/h உங்களுக்கு டாப் ஸ்பீட். அதே மாதிரி இதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 500+ கிளைம்டு ரேஞ்ச் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்துட்டு 80% ஜஸ்ட் 30 minutes ஆகும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்வீல் டிரைவ் டியூவல் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வந்துட்டு உங்களுக்கு 620 Nm ஆஃப் பீக் டாக்கை வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஆஃப் ரோடுன்றதுனால இதோட வாட்டர் வெயிடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு 900 mm இருக்கும் வாட்டர் வெயிடிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை ஒருவேளை கமர்ஷியல் வெஹிக்கிளாக வரதுக்கு சான்சஸ்ஸாக இருந்தாக்கா, ஏன்னா இதில் வந்துட்டு பேலோட் கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக வர சான்சஸும் இருக்குது. ஸோ இதோட பேலோட் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 690 kg இதோட பேலோட் கெப்பாசிட்டி. இதோட கர்ப் வெயிட் வந்துட்டு உங்களுக்கு 1870 இதோட கர்ப் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு டோயிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2500 kg வெயிட் உள்ள வண்டி ஆகட்டும் இல்லை பொருள் ஆகட்டும் இது டோ பண்ண கூடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே. அதே மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷனோட ட்ராவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 mm சஸ்பென்ஷனுடைய ட்ராவல். அப்புறமா இதில் இருக்கிற பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு IP65 ரேட்டட். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தர்மல் இமேஜிங் ஆகட்டும் இல்லை வெப்பன் மவுண்ட் ஆகட்டும், வெப்பன் மவுண்ட் கூட பண்ணக்கூடியதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம மிலிட்ரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சசரிஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வெப்பன் மோட்டர் இருக்குது, அப்புறமா சாண்டில் லேடர் இருக்குது, அப்புறமா ஹை லிஃப்ட் ஜாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏராளமான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் கான்செப்டாக ஒரு ஷோகேஷ் இருக்குமா இல்லை இது வந்துட்டு ப்ரொடக்ஷன் வருஷனில் வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மிலிட்ரி ட்ரக்காக இருக்கட்டும் இல்லை மிலிட்ரி ஜீப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த ப்ரவேகோடைய ஒரு கான்செப்ட் வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களுடைய எல்லா ஆட்டோ எக்ஸ்போ வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். அண்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.